கிமு 599 பிறந்தவர் கடைசி தீர்த்தங்கரரான மகாவீரர். கிமு 527 வரை வாழ்ந்தவர். அதற்கு பல சான்றுகளும் கல்வெட்டு ஆதாரங்களும் உள்ளன. அதாவது அவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 முன்பு 6 வாழ்ந்தவர். மகாவீரருக்கு 220 முன்பாக 23 தீர்த்தங்கரரான ஸ்ரீ பார்சுவநாதர் வாழ்ந்தார். அவரது காலம் கிமு 900 அவர் கிமு 817 முதல் கிமு 717 வரை வாழ்ந்தவர். இதற்கும் சரித்திர சான்றுகள் உள்ளன. பார்சுவநாதருக்கும் முன் வாழ்ந்தவர் 22 தீர்த்தங்கரரான ஸ்ரீ நேமிநாதர் ஆவார். அவர் முக்தி அடைந்த ஊர் ஜெயந்த சிகரி கிர்னார் எனவும் அழைக்கப்படுகிறது. இன்றும் ஆயிரக்கணக்கான ஜெயினர்கள் சென்று வணங்கும் புனித இடமாக விளங்குகிறது. ஸ்ரீநேமிக்கு அரிஷ்டநேமி என்றும் பெயர். அவர் மகாபாரதத்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு உறவினராவார். இது பற்றிய குறிப்புகள் ஜெயினத்தை சாராத வேத ஆகமங்களிலும் உள்ளன. அதுபோலவே முதல் தீர்த்தங்கரரான விருஷபதேவரை பற்றிய பல பல விவரங்கள் பாகவத புராணத்திலும் வாயு புராணத்திலும் விஷ்ணு புராணத்திலும் ரிக்வேதத்திலும் மற்றும் பல்வேறு பழைய நூல்களிலும் விரவியுள்ளன. இதனால் ஸ்ரீ நேமிநாதர், ஸ்ரீ பார்சுவநாதர், ஸ்ரீ வர்த்தமானர் ஆகிய 22, 23, 24 தீர்த்தங்கரர்கள் சரித்திரகால மகா புருஷர்கள் என்பது நன்கு விளங்குகிறது. அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன் உலகில் தெளிவாக எங்கும் முறையான வரலாறு காண கிடைக்காத நிலையில் மற்ற 21 தீர்த்தங்கரர்கள் சரித்திர காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்றும் அவர்கள் 1000 விரவி வாழ்ந்துள்ளார்கள் என்றும் கருத வேண்டியுள்ளது. ஆனால் அவர்கள் இருந்த உண்மையை அவர்களது லாஞ்சனையுடன் கூடிய மிக பழமையான திருவுருவங்கள் இந்தியா முழுவதும் பல இடங்களில் அவ்வப்போது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைத்து வருவதும் பல மலைகளில் குகைகளில் இன்றும் முழுவதும் சிதைந்ததுமான அவர்களின் திருமேனி சிற்பங்கள் காட்சியளிப்பதும் உறுதி செய்கிறது. ஜெயினர்களின் கூற்றுப்படி இந்த உலகத்தில் என்றும் நிலையாக உள்ள பொருட்கள் 6 என்கின்றனர். உலக திரவியங்கள் 6 ஜீவன், அஜீவன், ஊற்று, கட்டு, செறிப்பு, உதிர்ப்பு, வீடு பேறு என்று இவ்வேழு தத்துவங்களை நமக்கு தெளிவாகவும் விரிவாகவும் கூறினர். ஜைன தத்துவங்களை சற்று ருசிப்போமா? அதில் வினை வரும் ஊற்றை பாவ வினை, புண்ணிய வினை என்று 2 பிரிவுகளாக விளக்கினர். அவற்றை மேலே கூறிய 7 தத்துவங்களுடன் சேர்த்து 9 பதார்த்தங்கள் என்றனர். இவற்றை பற்றிய உண்மை அறிவு உயிர்கள் வீடு பெறுதலுக்கு அடித்தளமாகும். இதன் நுணுக்கங்களும் பிரிவுகளும் அதை சார்ந்த பலவாறான விளக்கங்களுமே ஜைன தத்துவங்களின் சாரமாகும். இந்த பரந்த ஆகாயம் மற்ற 5 திரவியங்களும் தன்னிடத்தில் இருக்க இடம் தருகிறது. ஒரு அறையில் ஒரு விளக்கை வைத்தால் அதன் ஒளி அங்கு பரவுகிறது. அதே அறையில் மேலும் 4-5 விளக்குகளை வைத்தாலும் அவற்றின் வெளிச்சத்தையும் அந்த அறை ஏற்றுக்கொள்வது போலவே ஆகாயம் மற்ற 5 பொருள்களும் தன்னிடத்தே பரவியிருக்க இடம் தருகிறது. அதனால் ஜீவன், அஜீவன், தர்மம், அதர்மம், காலம் ஆகிய மற்ற 5 ஊடுருவி கலந்து இருக்க முடிகிறது. ஆகாசம் துண்டு துண்டுகளாக பிரிக்க முடியாததும் எல்லையில்லாமல் தொடர்ந்து பரவியுள்ளதுமாகிய ஒரே பொருளாகும். ஆக்ஸ்போர்டு அகராதியும் ஸ்பேஸ் என்பதற்கு கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன், ஆகாயம் தொடர்ந்த ஒரே பொருள் என்கிறது. இப்பரந்த ஆகாயத்தின் மிகச் சிறிய கூறு ஒரு பரமாணுவே தங்கக்கூடிய இடம் பிரதேசமாகும். அது அணுவளவே சிறியதான மேலும் பிரிக்க முடியாத இடமாகும். நாம் காண முடியாத அப்படிப்பட்ட மிகச்சிறிய ஆகாய பிரதேசத்தில் ஒரு பரமாணுவே தங்கக்கூடிய இடத்தில் பல அணுக்களும் தங்க முடியும். அப்படி தங்க ஆகாயம் இடம் தருகிறது. எப்படி? இதை பற்றி புரிந்து கொள்ள சற்று பௌதிகத்தை நோக்குவோம். ஒரு கைப்பிடி அளவேயுள்ள பஞ்சின் கணம் மிக சொற்பமே. ஆனால் அதே அளவுள்ள இரும்பின் எடை மிக அதிகம் என்பதை நாம் அறிவோம். காரணம், ஒரு சில பொருட்களில் அணுத்திரள் அதிகமாக செறிந்திருப்பதும் சில பொருட்களில் அணுத்திரள் மிக மிக குறைவாக விரவியிருப்பதுமே ஆகும்.
சில விஞ்ஞானிகள் கண்டு சொல்லுகிறார்கள், சமீபத்தில் அறியப்பட்ட 3C58 என்ற நட்சத்திரத்தின் ஒரு டீஸ்பூன் அளவேயுள்ள ஒரு சிறு பகுதி 10 கோடி டன் எடை உள்ளது என்கிறார்கள். பூமியில் உள்ள கார்கள், வேன்கள், ட்ரக்குகள் ஆகிய எல்லாம் சேர்ந்த மொத்த எடைக்கு அந்த ஒரு டீஸ்பூன் சமமானது என்று விஞ்ஞானிகள் வியக்கிறார்கள். ஆக ஒரு சிறிய ஆகாச பிரதேசத்தில் ஒரு அணுவே தங்கக்கூடிய இடத்தில் பல்லாயிரக்கணக்கான அணுத்திரளும் திரண்டிருக்க இயலும் என்ற உண்மையை 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே நமது ஜைனர் அறிந்து வழி வழியாக ஆசாரியர்கள் மூலம் நமக்கு தெரிவித்திருப்பது நம்மை வியக்க வைக்கிறது. இந்த தீப ஒளி நாளிலிருந்து பசி, பிணி, வறுமை நீங்கி அமைதி பாரதமாக விளங்க வேண்டி மகாவீரரின் பொற்பாதங்களில் நம் பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்போம்.